அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வர்த்தமானி அறிவித்தல். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். சஜித்துடன் இணையவுள்ள டலஸ். ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது. சிங்கப்பூராக மாறவுள்ள இலங்கை வெளியான தகவல். கொழும்பில் சினிமா பாணியில் கடத்தல் சம்பவம். சாப்பிடச் சென்ற சாரதி நடத்துனர் அதிர்ச்சி. இலங்கையில் பயங்கரம், கணவரை கொன்ற மனைவி. புகைத்தல் பாவனையால் நாளாந்தம் 50 பேர் பலி. ரணில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது, விஜிதகேரத் சவால். நாட்டின் வறுமை விகிதம் 26% அதிகரிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 4 தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் பதிவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை துவிச்சக்கர வண்டி சம்மேளனம், ரக்பி சங்கம், மோட்டார் வாகன சம்மேளனம் மற்றும் வலைப்பந்தாட்ட சம்மேளனம் ஆகிய சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் பதிவுகள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் மேலதிக பணிகளை முன்னெடுப்பதற்கும் அது தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கும் உரிய அதிகாரியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகன இறக்குமதி தடையை 4 கட்டங்களாக தளர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த குழு இது தொடர்பான காலக்கெடுவையும் முன்வைத்துள்ளது. குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்ததன் பின்னர் ஜனாதிபதி இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் வருடாந்தம் சுமார் 340 மில்லியன் ரூபாய் சுங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. சுதந்திர மக்கள் பேரவையின் மீதமுள்ள 4 உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுதந்திர மக்கள் பேரவையின் தலைவர் டலஸ் அழகு பெருமவை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட தலைவராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சரித்த கேரத்துக்கு குளியாப்பிட்டிய தொகுதி அமைப்பாளர் பதவியும், லலித் எல்லாவளவிற்கு பானந்துறை தொகுதி அமைப்பாளர் பதவியும், திலக் ராஜபக்ஷவுக்கு அம்பாறை இணை அமைப்பாளர் பதவியும் வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் குறித்த குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒப்பந்தம் செய்ய இருக்கிறது. புஸ பிரதேசத்தில் நீண்ட காலமாக ஐஸ் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். விசேட அதிரடிப்படையின் காலி புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புஸ பிரதேசத்தில் சுற்றுவளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. அங்கு 6 கிராம் 90 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 100,000 அதிகமான பணம், 2 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றையும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். ரத்கம காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிங்கப்பூரின் குடிவரவு குடியகழ்வு ஆய்வு ஆணையத்தின் பிரதிநிதிகள் 6 பேர் 1 வார காலப்பயணமாக இலங்கை வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகத்திடம் அமைச்சர் டிரானலஸ் விடுத்த வேண்டுகோளுக்கமைய இந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிங்கப்பூர் போன்ற தரத்தை அடைந்து மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து குடிவரவு முறையை மேம்படுத்த ஒத்துழைப்பை வழங்குவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் குடிவரவு விசா வழங்கல் மற்றும் குடியுரிமை தொடர்பான அனைத்து செயல்முறைகளையும் நவீனமயமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்த ஒத்துழைப்பு பங்களிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் கலேவெல பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தில் இருந்த ஓட்டுநர், நடத்துனர் உட்பட சிலர் தேநீர் அருந்துவதற்காக ஹோட்டலுக்கு சென்ற போதே இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொழும்பு மற்றும் திருகோணமலை மோதூருக்கிடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மோதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்று இரவு 12 மணியளவில்
பலாலபெப ஹோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போது இப்பன் கட்டுவா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் ஹோட்டலை விட்டு வெளியேறி பேருந்தில் ஏறி அங்கிருந்த சாவியுடன் பேருந்தை இயக்கிய நிலையில் மற்ற பயணிகளும் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகின்றது. அங்கிருந்த பயணிகள் மற்றும் பேருந்துடன் தப்பிச் சென்றதை கண்ட பேருந்தின் நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் முச்சக்கர வண்டியில் ஏறி பலவந்தமாக எடுத்து சென்ற பேருந்து துரத்தி சென்றுள்ளனர். இந்நிலையில் குடிபோதையில் இருந்த நபர் ஐப்பன் கட்டுவ மயானத்திற்கு அருகில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதற்குள் பேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சென்றதாகவும் பயணிகள் மரண வீதியில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர். மண்வெட்டியால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ள நிலையில் மனைவி கைது செய்யப்பட்டதாக இப்பாலோகம போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் இப்பாலோகம கந்திரியாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி கணவன் தனது வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மனைவி மண்வெட்டியால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் ஹெக்கிராவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிலையில் இவர் கடந்த 24ஆம் தேதி மீண்டும் ஹெக்கிராவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மகளின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபரான 59 வயதுடைய மனைவியை கைது செய்த போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிகரெட் பாவனையால் இந்நாட்டில் 4 ஆண்டும் 50 பேர் உயிரிழக்கின்றதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பதாக மையம் சுட்டிக்காட்டுகிறது. நாளை அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் தொடர்பாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் கருப்பொருள் புகையிலை தொழிலின் குறுக்கீட்டிலிருந்து நமது குழந்தைகளை பாதுகாப்பதாகவும் தற்போது இலங்கையில் சிகரெட் பாவனை 9.1% குறைந்துள்ளதுடன் இளைஞர்கள் மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையிலை நிறுவன அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டில் சிகரெட் உற்பத்தி 19% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாதென நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை பத்தரமுல்லை பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கு பண்டாரவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை யாருடையது என விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. அத்தோடு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது. மேலும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 2 வருடங்களாக நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும் யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் தற்போது அதனை உறுதிப்படுத்த இவரும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு 15% காணப்பட்ட நாட்டின் வறுமை விகிதம் தற்போது 26% அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.